15 லட்சம் மக்களை சமாளிக்க 7500 காவல்துறையினர் போதுமா? இப்ப ஒண்ணும் இல்ல ஐயா, ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருவர் இந்த கூட்டணி செயலில் இறந்து விட்டால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அப்படிதான் இருப்பாரா? கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பாகவே இந்திய விமானப்படை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இது வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வான் சாகச நிகழ்ச்சி அல்ல. இதற்கு முன்பாகவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 2002-2003 நினைக்கிறேன். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களை நேசிக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, மக்களை நேசித்திருந்தார்னா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பார்? தனி அரசு பள்ளிக்கூட கட்டிடங்கள் இன்னைக்கு இடிந்து விழுகக்கூடிய நிலையில் இருக்கு. ஆனால் உதயநிதி அவர்கள் பாருங்க, கார் ரேஸ் நடத்துறாரு. அவ்வளோதாங்க, திமுகக்கு ஒரு ஆட்சி எப்படி நடத்தணுங்கிற ஒரு இதுவே தெரியல. சொல்றாங்க, சரி சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய நீங்கள் முதல்ல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனாதனத்தை எடுத்தீங்களான்னு கேட்டா இல்ல. ஓகே சார், இப்போ 2 டேஸ் பிஃபோர் வந்துட்டு ரொம்ப பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. விமான சாகசம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் இறந்துருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனையை வந்துட்டு இவ்வளோ பெருசா பேசுறாங்க, இவ்வளோ வெளியே தெரியுது, ஆனா கனிமொழி அவர்கள் வந்துட்டு இன்னும் எந்த ஒரு இதுல ஈடுபடாம இப்படி இருக்காங்க. அவங்க கட்சி சார்ந்த எதுவுமே வெளியே வராம இருக்கு. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? ஐயா ஸ்டாலின் முன்னாள் அவர் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாரா? இவர் உதயநிதி சின்னவர் இளவரசர் பட்டது அவருக்கு ஒன்னாவல, அவங்களுடைய இவர் ஸ்டாலின் ஐயாவுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்னாவல. அங்க வந்து விஐபிகளுக்கோ இல்ல நடிகர்களுக்கோ இல்ல பெரிய தொழிலதிபருக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை, மூச்சு தண்ணி ஏற்பட்டது, மருத்துவம் அதெல்லாம் இல்ல, நல்லா இருக்காங்களா? அவ்வளவுதான், விடுங்க. பொதுமக்கள் எப்படி போனா அவங்களுக்கு என்ன? அவ்வளவுதான். அப்ப திமுக அரசினுடைய நோக்கமே என்னன்னா, நீங்க பொதுமக்கள் என்ன வேணாலும் ஆயிட்டு போங்க, அதை பத்தி எங்களுக்கு நோக்கம் இல்ல. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பாகவே இந்திய விமானப்படை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அப்படியும் போது 15 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. 15 லட்சம் பேரும் வந்திருக்கலாம், அதுக்கு குறைவாகவும் இல்லை கூடுதலாகவும் வந்திருக்கலாம். நீங்கள் ரயில்வேக்கு என்ன கடிதம் எழுதினீங்க? ரயில்வேல வந்து நீங்க வந்து இத்தனை பேருந்துகளையும் நீங்கள் சாரி இத்தனை ரயிலை வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இயக்கணும், சில பேர் போறாங்க. இது வந்து சென்னையன்ஸ் வந்து தன்னை வந்து வடக்கர்களாக உணர்ந்த தருணம் அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் போறாங்க. இப்ப தொங்கிட்டு போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உயிர் பலியாச்சுன்னா யார் பொறுப்பேற்பது? இப்ப ஒண்ணும் இல்ல ஐயா, ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருவர் இந்த கூட்டணி செயலில் இறந்து விட்டால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அப்படிதான் இருப்பாரா? அப்ப மக்களுடைய உயிர்னா உங்களுக்கு வந்து இலக்காரமா இருக்கு, உங்களுடைய உயிர்னா ரெட் கார்பெட் விரிச்சு நீங்க தனியா பந்தல் அமைத்து ஏர் கூலர் எல்லாம் வச்சு நீங்க போராடுவீங்க. அது எப்படி? மெரினா பீச்சில் உண்ணாவிரதம் இருந்தாலும் ஏர் கூலரு, மெரினா பீச்சில் ஏர்ஃபோர்ஸை பார்க்க போனாலும் ஏர் கூலர் வச்சு உட்காருறீங்க. அந்த மக்களுடைய நிலையை நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்க்குறீங்களா? அந்த மக்கள் வாக்கு செலுத்தலனா நீங்கள் அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் உட்கார முடியுமா? அப்போ அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எத்தனை பெண்கள் வந்திருக்காங்க? எங்கள் லேடிஸ் போகக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் ஆண்கள் ஏறுறாங்க, எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எத்தனையோ பேர் பாருங்க அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து கடந்து போகிறாங்க, ஒரு ரயில் திடீர்னு வந்துடுது, ஏதோ உயிர் பலியாகிறது இல்லை விபத்தாயிடுது, இதுக்கு யார் பொறுப்பேற்பது? இது எப்படி இருக்குன்னா, அதை நீரோ மன்னன் வந்து இது வாசிச்ச கதை தான். அது நிறைய விஷயங்கள், திமுகனுடைய ஆட்சி என்பது ஒரு எப்படி அவங்களுக்கு ஆட்சியை செய்யணும்னே தெரியல, திடீர்னு கூட்டங்கள்லாம் வந்திருக்கும். அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, அங்கே பாருங்க 2 ஃப்ளைட் போகுது, இப்படி ஐயா ஸ்டாலின் கண்ணாடி போட்டு பார்க்குறாரு, ஆமா போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் காவல்துறை கூப்பிட்டு கேட்டிருப்பாரு, என்ன 7 லட்சம் பேர் கூட்டம் வந்திருக்காங்க, எல்லாம் உங்க ஃபேன்ஸுங்க ஐயா, உங்க கட்சிக்காரங்க எல்லாம் அவங்களும் அப்படியா, ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஒரு காரில் ஏறி போயிருப்பாரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது, இத்தனை உயிர்கள் பலியாயிருக்கோ இல்லை வந்து இத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மருத்துவமனையில் நேரடியாக சென்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் நலன் விசாரித்தாரங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப மக்கள் மட்டும் வெயில் நிற்கணும். ஐயா மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் வந்து தேவைக்கு அதிகமாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றது அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ தேவைக்கு அதிகமாக பண்ணி கொடுத்துருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பேர் இறக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த சைடுல இருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரவே இல்லையே. இது வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வான் சாகச நிகழ்ச்சி அல்ல. இதற்கு முன்பாகவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 2002-2003 நினைக்கிறேன், அந்த 2003 ஆம் ஆண்டு இதே போலவே ஒரு நிகழ்வு மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. அப்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்ததாக சொல்லப்படுறாங்க, 12 லட்சம் பேரும் வந்திருக்கலாம். அப்ப 2003 10 லட்சம் பேர் வரக்கூடிய ஒரு கூட்டத்தை சமாளித்து அவர்களை பாதுகாப்போடு அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு அரசாக அதிமுக அரசு இருந்திருக்கு. இப்ப அதிமுக அரசோடு பல்வேறு கருத்து முரண்கள் நமக்கு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டாங்க. ஆனால் 2024 திராவிட மாடல் இந்தியாவை எங்களை போட்டது, உலகமே எங்களை பார்த்து வீக்கதுன்னு சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இத்தனை உயிர்கள் பலியானது, ஒரு உயிர் பலியானதும் உயிர் பலியானது தான். அந்த உயிர் என்னுடைய அக்கா தங்கையோ இல்லை என்னுடைய அம்மாவோ அப்பாவோ இருந்தால் எனக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ அதே வழி தான் எனக்கு இப்பவும் இருக்கு. ஏன்னா என் மக்களை நேசிக்கக்கூடிய ஒருவனுக்கு அந்த வழி இருக்கும். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களை நேசிக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, மக்களை நேசித்திருந்தாருன்னா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பார்?
இப்ப சொல்றாரு எதிர்கட்சிகள்லாம் வந்து அரசியல் பண்ணாதீங்க இந்த விஷயத்துல அப்படிங்கிறாரு. நீங்க அதிமுக, நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க மேடையில பேசுறீங்க, எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணணும்னு பேசுறீங்க, நல்லா எதுகை மோனையோட நல்லா எழுதி கொடுத்த வசனத்தை துண்டு சீட்டுப்பாட்டு எல்லாம் படிக்கிறீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்களை நீங்க சந்தித்து நேரில் சந்தித்து என்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த சாலைகளில் பயணித்து மக்களுடைய பிரச்சனையை நீங்க சரி பண்ணிருக்கீங்களா, என்றாவது ஒரு நாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்பாக இந்த அரசு பேருந்துகளை போயிட்டு ஆய்வு பண்ணிருப்பாரா, அரசு பேருந்துகளுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு, அந்த அரசு பேருந்துகளை நம்மளால பயணிக்க முடியுதா, ரொம்ப கஷ்டம். எத்தனை அரசு பள்ளிக்கூட கட்டிடங்கள் இன்னைக்கு இடிந்து விழகக்கூடிய நிலையில இருக்கு. ஆனா உதயநிதி அவர்கள் பாருங்க, கார் ரேஸ் நடத்துறாரு, கிட்டத்தட்ட 240 கோடி ரூபாய் செலவுல கார் ரேஸ் நடத்தி அங்க இருக்கக்கூடிய டிராபிக் எல்லாம் வந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்தி அங்க புதிய சாலைகள் அமைக்கப்பட்டு தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து மயில் வந்துகள், அதாவது அந்த கார்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு அங்க ரேஸ் விடுறீங்கல்ல, அப்போதெல்லாம் உங்களால முடியுதுன்னா ஒரு மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வராங்கன்னா அந்த மக்களுக்கு இவ்வளவு பேருந்து வசதிகளை நம்ம செய்து கொடுக்கணும், இவ்வளவு ட்ரெயினை நம்ம கேட்கணும், ரயில்வே துறைக்கு ஒரு கடிதம் எழுதணும், வரக்கூடிய மக்களுக்கு குடிநீர் கொடுக்கணும், கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வந்ததாக சொல்றாங்க. எத்தனை காவல்துறையினர் அங்க இருந்தாங்க அப்படின்னா 7500 பேர் இருந்ததா சொல்றாங்க. 15 லட்சம் மக்களை சமாளிக்க 7500 காவல்துறையினர் போதுமா? கண்டிப்பா போதும், போதாது இல்ல. ஒரு ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாகனத்துல தான் போறாரு, அவர் ஒன்றும் பாகிஸ்தான்ல போல தமிழ்நாட்டுக்குள்ளதான் போறாரு. அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள போகும்போது அவர் எத்தனை காவல்துறையினர் வந்து பாதுகாப்புக்கு போறாங்க? அப்போ ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நாட்டினுடைய மக்களுக்கும் நீங்க கொடுக்கணும். அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தானா அவனுடைய உயிருக்கான பொறுப்பை தமிழக அரசு தான் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஒருத்தரோட உயிர் வந்துட்டு இங்க நிலைச்சி இருக்கணும்னா ஒண்ணு அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சியில பெரிய இடத்துல இருக்கணும், இல்ல ஃபெமிலியரான ஆளா இருந்தாதான் இங்க வந்துட்டு. அதுதான் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே கேட்டேன். இப்ப எப்படின்னா ஒண்ணு நீங்கள் வந்து கோபாலபுரத்தினுடைய குடும்ப வாரிசாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பெரிய தொழிலதிபராக இருக்கணும், இல்ல வேற ஒரு கட்சியை சார்ந்த ஒரு பெரிய நிர்வாகி இருந்தா உங்களுக்கு பாதுகாப்புலாம் கொடுப்பாங்க. உங்களை வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களை நீங்க கவனத்திலேயே எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்ப இந்த மக்கள் தான் இங்க தவறு செய்யறாங்கன்னு நான் திரும்ப சொல்லுவேன். என்னன்னா கடந்த ஆண்டு மழை வெள்ளம் வந்தது, பெரிய அளவில் சென்னை பாதிக்கப்பட்டது, மக்கள் எல்லாம் சொன்னாங்க ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருந்தாங்க. திரும்ப அதே பாராளுமன்ற தேர்தலில் பாஜக என்ற ஒரு எதிர்ப்பை வைத்து திமுக வாக்குகளை அறுவடை செய்தது தான் உண்மை. இப்போ இதே ஓராண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்ற பின்பாக சொல்றாரு, மழைக்காலங்களில் பால் வாங்கி வச்சிங்க, பிஸ்கட் வாங்கி வச்சிங்க. இப்ப இதே மக்கள் இத்தனை வருஷமா வந்துட்டு முதலமைச்சரை வச்சு மந்திரிகள் எல்லாருமே பேசி இந்த மழை காலங்கள்ல இந்த மாதிரி பிரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத தாண்டி இப்போ முதலமைச்சரா பதவி ஏற்றி இப்போ முதலமைச்சர் பண்ற வேலை எல்லாத்தையுமே துணை முதலமைச்சர் வந்துட்டு பண்றாரு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு. பால் வாங்குங்கிறாரு, பிஸ்கெட் வாங்குங்கிறாரு, மெழுகுவத்தி வாங்குங்கிறாரு. இதே மக்கள் பார்த்து எனக்கு பால் வாங்க தெரியும், பிஸ்கெட் வாங்க தெரியும், மெழுகுவத்தி வாங்க தெரியும், உனக்கு ஆட்சி பண்ண தெரியுமான்னு திரும்பி கேள்வி கேட்டா இவர் எங்க போய் முடிஞ்சு வச்சுப்பாரு? அவ்வளவுதாங்க. திமுக ஒரு ஆட்சி எப்படி நடத்தணுங்கிற ஒரு இதுவே தெரியல. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு 4 ஆண்டுகள் முதல்வராக இருக்கும்போது 2 ஆண்டுகள் வந்து கொரோனா காலகட்டத்தில் போயிடுச்சு, மீண்டும் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகள்ல ரொம்ப சிறப்பாகவே ஆட்சி பண்ணார். மக்களை இன்னைக்கு சொல்றாங்க மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியே நமக்கு தேவலாம், நம்ம ஸ்டாலினுடைய ஆட்சியை நம்ம எதிர்பார்த்து இந்த அளவுக்கு ஏமாந்து போயிட்டோம். நான் சொல்லல, பொதுமக்கள் சொல்றாங்க. அவங்க சொல்ல ஒரு பேசுறாரு, நான் வந்து புலல்ல இருந்து வந்திருக்கேன், இங்க சரியான போக்குவரத்து இல்லை, 15 லட்சம் பேரை நீங்க கூப்பிட்டதுக்கு 15 லட்சம் பேருக்கு விஷம் வச்சு சாகடிச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு பெண் வந்து அழுகுறாங்க. என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, 2 மணி நேரம் ஆச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு சார்? அதான் சார், இப்போ அந்த பெண் அழுந்த வீடியோ எல்லாமே பார்த்தோம், எல்லாரும் வந்துட்டு அதுக்கும் விமர்சனங்கள் பலது வச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல இந்த மாதிரி திராவிட கட்சியை சேராத யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட முன்னேற்பாடு என்னவா இருந்திருக்கும் சார்? இப்ப வானூர்தி வந்து மிகப்பெரிய சாகச நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்ப ஓகி புயல்னு ஒன்று வந்தது, அதுல கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள்லாம் கடல்ல கிட்டத்தட்ட 15 நாட்கள் 20 நாட்களுக்கு மேலாக உடலை தேடி கண்டுபிடித்து பிணமாக தான் கரைக்கு கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் என் மீனவர்களை பாதுகாப்பதற்கோ என் மீனவர்களை காப்பாற்றுறதுக்கோ வராத இந்த விலங்குறுத்தி, அதாவது இந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் குரங்கணி தீ விபத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த நிகழ்வு அப்போது பார்த்தீங்கன்னா அப்போது அந்த மக்களை காப்பாற்ற வராத வானூர்திகள் இப்போது ஏன் வருதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வந்து என்னன்னா மத்திய அரசு வந்து இங்கே நடத்துகிறோம், மாநில அரசு நாங்கள் இங்கே செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே வான் சாகச நிகழ்ச்சி இங்கே நடத்துகிறாங்க, அதே தமிழ்நாட்டில் ஒருபுறம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலம் மதுரை முதல் சென்னை வரை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது, காவல்துறையினர் வந்து பாதுகாப்புடன் நடைபெறுது. அப்போ திமுக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்க்கிறோம், சனாதனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய நீங்கள் முதல்ல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனாதனத்தை எடுத்தீங்களான்னு கேட்டா இல்ல, அப்பா அதுக்கப்புறம் மகன் அதுக்கப்புறம் பேரன் அதுக்கப்புறம் அவருடைய பேரன் கொள்ளு பேரன் இப்படி வரீங்க. அப்ப இதெல்லாம் சனாதனத்துல சேராதான்னு கேட்டோம்னா சீமான் அவர்களும் வந்துட்டு இதுக்கு எதிராக எந்த ஒரு குரலும் கொடுக்க மாட்டாரு, ஏன் சனாதனத்துக்கு எதிராக பேச மாட்டாரு, அப்புறம் அவரும் அதுக்கு சப்போர்ட் பண்றாரு. சனாதனத்துக்கு எதிராக எந்த இடத்தில் சீமான் அவர்கள் பேசவில்லைன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. சீமான் அவர்கள் பேசிய 1000 காணொலிகளை என்னால காட்ட முடியும். சனாதனத்துக்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக திரு சீமான் அவர்கள் பேசிய 1000 காணொலிகளை என்னால் காட்ட முடியும், திமுகவில் காட்ட முடியுமா? எந்த இடத்துல நீங்கள் திமுக காரங்க வந்து சனாதனத்தை எதிர்த்துருக்கீங்க இல்லை சனாதனத்தை ஒழிச்சிருக்கீங்க? தேர்தல் சமயங்களில் தமிழ்நாட்டுக்குள்ளே சனாதனம் பேசுகிற,
ஆனா வட மாநிலங்கள் போனா ஏன் அங்க சனாதனம் பேசல, அங்க போய் பேச வேண்டியதானே? இதே ஒண்ணு இல்ல, சனாதனம் திமுகவை சார்ந்த உதயநிதி அவர்கள் பேசும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாரா இல்லையா, மம்தா பானர்ஜி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்களா, இப்படி பல்வேறு வட மாநில கட்சியை சார்ந்த தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? அப்ப நீங்க அங்க போய் பேசலாம்னு ஒரு கேள்வி இருக்கு. ஹிந்தி தெரியாது போடான தமிழ்நாட்டுக்குள்ள டி ஷர்ட் போட்டுட்டு சுத்துறீங்களே. பிரதமர் நரேந்திர மோடி எத்தனை முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சந்தித்தார், அப்போதெல்லாம் ஹிந்தி தெரியாது போடான டி ஷர்ட் போட்டு போக வேண்டியதானே? அப்ப நடுக்குமா, படுத்தே விட்டான ஐயா அப்படிங்கிற மாதிரி வெள்ளக்கூடை நீங்க எடுத்துட்டு போய் பாத்துருக்கீங்களா? வெண்கொடை ஏந்திய வேந்தருங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது வெள்ளக்கூடையை எடுத்துட்டு போய் ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டாரு. அப்படிப்பட்டவருங்க அது. அவரை போய் நீங்கள் பிஜேபி எதுக்குறாரு, சனாதனத்தை எதுக்குறாரு அப்படின்னா, சந்தானத்தை வேணால் எதிர்ப்பாங்க, சனாதனத்தை ஒருபோதும் திமுகவால் எதிர்க்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதற்காக தான் நாங்கள் சொல்கிறோம், இங்கே ஒரு தமிழ் தேசிய கட்சி ஆட்சிக்கு வரணும், அது அண்ணன் சீமானவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் வரணும்னு நாங்கள் கேட்குறோம். யார் வேணாலும் எல்லா இதுலேயுமே அவங்க தான் வந்துட்டு இப்போ ஆட்சியை பிடிச்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது புதுசாக வந்தாலும் அவங்களை எதிர்க்கிறோம், இல்லை பிரச்சனைகளை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டு வந்துடுதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போ விஜய் அவர்களும் வந்துட்டு மாநாடு நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அது இதுன்னு போய் இப்போ ஒரு வழியாக மாநாடு வந்துட்டு பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, உங்களோட பார்வையில அது எப்படி நடக்கும், என்னென்ன ஆகும் சார்? இல்லை, விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவினுடைய ஒரு உச்ச நட்சத்திரம், இந்த மண்ணை சார்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிப்பதற்கு யாருக்கும் உரிமை இருக்கு. ஒரு வழக்கறிஞர் வந்தாங்கன்னா அந்த வழக்கறிஞரை நீங்க ஏத்துக்கிறீங்க, ஒரு மருத்துவர் வந்தார் அப்படின்னா மருத்துவரை நீங்க ஏத்துக்கிறீங்க, ஒரு இன்ஜினியர் வந்தார்னா இன்ஜினியரை நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக ஏத்துக்கிறீங்க. ஆனா ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு அவர் வந்தார்னா அவர் ஏன் ஏத்துக்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க உங்களுக்கு ஒரு தொழில், இப்ப நீங்க ஆங்கராக இருக்கீங்க, நாளைக்கு நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இருக்கேன், நாளைக்கு நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிப்பதோ இல்லை தேர்தலில் போட்டிடுவதோ ஒரு இந்திய ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதிர்ப்பை நீங்கள் எப்போ காட்டணும்னா அந்த கட்சியினுடைய கொள்கை, இந்த கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானது, இவர்களுடைய கொள்கை என்பது தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான ஒரு கொள்கையாக இருக்கு, இதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லை, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, தேர்தலில் ஜெயிச்சாரு, வெற்றி பெற்று ஒரு 3 ஆண்டுகள் முதல்வராக இருக்காரு, இந்த 3 ஆண்டுகளில் அவர் சொன்ன எந்த விதமான திட்டத்தையும் அவர் செயல்படுத்தலை அப்படின்னா நீங்க எதிர்க்கலாம். கட்சின்னு ஒருவன் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஒரு கட்சியினுடைய பேரை அறிமுகப்படுத்த இல்லை கொடியை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்குன்னு ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் யாருக்கு இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஒரே கட்சி திமுக தான் இருக்கு. விஜய் அவர்களை பார்த்து வேறு எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் திமுக விஜய் அவர்களுடைய கட்சியை பார்த்து பயம் இல்லை. ஏன்னா திமுக காரங்க மட்டும்தான் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின காலத்துலேருந்து இப்போது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. விஜய் ஒரு மாநாடு போறாரு, அந்த மாநாட்டுக்கு ஒரு பர்மிஷன் கேட்கிறாரு. அப்போ உடனே அந்த படங்கள்லாம் நம்ம பார்ப்போம், இங்கே இவர் கையெழுத்தில் விவோ கையெழுத்தில் இங்கே வந்து இவர் கையெழுத்தில் போங்கங்கிறீங்களா, சரி ஓகே, 1000 விஷயங்கள் நீங்கள் அழைக்கழிச்சிங்க, இன்றைக்கி ஒரு மாநாடு போடுறாங்க, 33 விதமான கேள்விகளை நீங்கள் கோரிக்கைகளாக வைக்கிறீங்க. அப்போ 33 கேள்விகளை வைத்து ஏங்க அப்படி கேள்வி கேட்டால், மாநாட்டுக்கு வரவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல, அவங்க எப்படி சாலையை கிராஸ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி வாகனத்தை வந்து பார்க்கிங் பண்ணுவாங்க, அவங்க எடுத்து ஒரு காரெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடிய தெரியக்கூடிய நீங்கள் சென்னை மெரினாவில் வரக்கூடிய மக்களை எப்படி பாதுகாக்கணும்னு ஏன் தெரியல, வேங்கை வயலில் மலம் கலக்கப்பட்ட குடிநீர் குடித்த மக்களுக்கு ஏன் இன்னும் நீதி வாங்கி கொடுக்கல, இன்னமும் தமிழ்நாட்டுக்குள்ள ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு, ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று சட்டசபையில் பேசும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இதற்காக தனி சட்டம் வேணாம்னு சொல்றாரு, இன்னமும் தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க, நாங்கள் வந்து குதிரை கட்டிய கடிவாளம் மாரி நாங்கள் இருப்போம், ஒரு பட்டத்து இளவரசர் நாங்கள், மக்களை பற்றி எந்த விதமும் யோசிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் ஒரு இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்தினீங்கன்னா அந்த ஆட்சியும் அதிகாரமும் கண்டிப்பாக ஒரு நாள் தூக்கி எறியப்படும். இதை நான் சொல்லலை, அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட திமுக. ஏன்னா அண்ணா அவர்கள் சொல்கிறார், மக்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மக்கள் மீது திணிக்க நினைத்தாலோ இல்லை அதை செயல்படுத்த நினைத்தாலோ மக்களே ஒன்று ஆட்சி கட்டிலிருந்து கீழே இறக்கி விடுவாங்கன்னு அண்ணா அவர்களே சொல்லியிருக்காரு. இப்போ மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தொடர்ச்சியாக நம்ம போராடுறோம். இதே எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக போராட்டம் பண்ணாங்களா, அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசினாங்களா மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று? இப்பயும் அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசல, ஏன் இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் மதுக்கடைகளை மூடலைன்னா திமுகவை சார்ந்தவர்களுக்கு சொந்தமான ஆலைகள் இருக்கு, அவங்களுக்கு தேவை என்னன்னா வருமானம் தான். இப்ப செந்தில் பாலாஜி வெளியில வந்த உடனே ஏன் அந்த துறையினுடைய அமைச்சர் கொடுத்தாங்கன்னா அவர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி வருமானத்தை அதிகமா கொடுத்தாரு, ஒட்டுமொத்த பணத்தையும் கொண்டு போய் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு வாசல கொண்டு போய் வைத்தாரு. இப்ப அந்த 10 ரூபாய் பாலாஜி என்ற பெயரை தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து மிகப்பெரிய அளவுல ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு 10 ரூபாய் பாலாஜிங்கிற பேருக்கு பதிலாக 20 ரூபாய் பாலாஜின்னு இடம் பிடிப்பாரு. அவருக்கு கரூர்ல வந்து சிலை கூட வைப்பாங்க திமுக சார்ந்த கொத்தடிமைகள்லாம், அது நடக்கும். ஏன்னா ஐயா கருணாநிதி அவர்களுக்கே பேனால, ஏன்னா அவர் எழுதின பேனாக்கள் வந்து நம்ம இங்க உட்காந்து பேச முடியாது, அவர் எழுதின பேனாக்கள் வந்து அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் எழுதின ஒரு பேனா, அந்த பேனாவுக்கு வந்து சிலை வைக்கணும்னு சொன்னவங்க இதே 10 ரூபாய் பாட்டில் செந்தில் பாலாஜிக்கும் சிலை வைத்தாலும் வைப்பார்கள். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஊழல்வாதியையும் குற்றவாளியும் கொண்டாடி மாலை அணிவித்து மாலை போட்டு வரவேற்கக்கூடிய ஒரு நாடாக தமிழ்நாடு மாறிடுச்சு.
அதான் சார், பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கு. தீர்வு அப்படின்னா எதையுமே பார்க்க முடிய மாட்டேது. என்னதான் சார் தீர்வு, என்னதான் பண்ணா மக்கள் வந்துட்டு நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல மக்களை பத்தி சிந்திக்கணும்ங்க. இப்ப என் வீடு இருக்கு அப்படின்னா என் வீட்டுக்குள்ள வாசல்ல ஒரு செடி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். என் வீட்டு வாசல்ல ஒரு சுவரில் வந்து ஒரு கிராக் வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும் எனக்கு தான் தோணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தோணுது. அப்போ என்னன்னா, நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னா, இந்த மண்ணை சார்ந்த ஒருவன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியில் அமரும் போது இங்கே முதல்ல மதுக்கடையில் மூட வேண்டும், அதுக்கு பின்பாக இங்கே மலைகளை வந்து வெட்டி கடத்துறாங்க, அந்த மலைகளை நிப்பாட்டணும், ஆற்று மணல்களை அழுவதை நிப்பாட்டணும், மரங்களை வெட்டுவதை நிப்பாட்டணும். ஒரு குடிநீர், ஒரு குடிநீரை குடிநீர் என்பது யார் வீட்டு சொத்தா? ஐயா ஸ்டாலின் வீட்டு சொத்தா இல்லை ஐயா கருணாநிதி வீட்டு சொத்தா? உலகத்துக்கே பொதுவானது குடிநீர், யாருமே அதில் வந்து நம்ம பங்குபட முடியாது. அப்படி நிலத்தில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி அதை பாட்டிலில் அடைச்சி 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபான்னு விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய தனியார் நிறுவனங்களை அனுமதித்தது யாருமே ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா காற்று இருக்குல்ல, அந்த காற்றை கூட ஒரு பாக்கெட்டில் அடைச்சி வச்சுட்டு இந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கணும்னா எங்களுக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா 1 கிலோக்கு வந்து 30 ரூபாய் 2 கிலோக்கு 60 ரூபான்னு விற்பானுங்க. ஏன்னா நீரையே பாட்டிலில் அடைச்சி தான் விற்கிறோம். இப்போ நம்ம போய் கடையில் தாகமாக இருக்குன்னு வாங்கி குடிச்சிடறோம், மற்ற உயிரினங்கள் என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கெல்லாம் யார் யோசிக்கிறாங்க அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி யோசிக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சி எங்கேயாவது வந்து நான் உங்களுக்கு இலவசமாக சைக்கிள் தரேன், இலவசமாக லேப்டாப் தரேன், இலவசமாக உங்களுக்கு 20 கிலோ அரிசியாக 30 கிலோ அரிசியாக போடுறோம், பொங்கலுக்கு வந்து 1 கரும்புக்கு பதிலாக 2 கரும்பு தரோம் அப்படின்லாம் பேசலை. அவங்க பேசுவது என் மண்வளம், இயற்கை வளம், நீர் வளம், காடு வளம், கனிம வளம் அனைத்தையும் காப்பாற்றுறோம், என் மொழி, என் இனம், என் இனத்தை சார்ந்த மக்களை காப்பாற்றணும்னு பேசுகிறாங்க. இது எந்த கட்சிக்காரன் பேசலாம்? என்ன பேசுவாங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து விட்டார், அவர் அதிமுக இருந்தபோது என்ன ஊழல் செய்தார் தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடைகளில் இருக்கக்கூடிய 200 ரூபாய் பாட்டிலை 180 ரூபாயாக குறைப்போம், இன்னைக்கு 45,000 கோடி 50,000 கோடியா ஆக்குவோம்மா. அது தாண்டினா பொங்கலுக்கு நாங்கள் இலவசமாக 1 துண்டு கரும்புக்கு பதிலாக 2 துண்டு தருவோம்மா, அப்புறம் இலவச வேட்டி சேலை தருவோம்மா, மாணவர்களுக்கு வந்து கணினி கொடுப்போம், மடிக்கணினி கொடுப்போங்கிறான். சரி, நீங்கள் பாருங்கள், அரசின் சார்பாக மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சைக்கிள்னு கொடுக்குறாங்க, அந்த மிதிவண்டிகள், அந்த சைக்கிள் ரொம்ப தரமானதாக இருக்கா? அந்த மடிக்கணினி தரமானதாக இருக்கா? மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சீருடைகள் தரமானதாக இருக்கா? பொங்கல் அன்று பொங்கல் தொகுப்பாக 22 பொருட்கள் கொடுக்குறோம்னு சொல்லி கடந்த காலங்களில் கொடுத்தாங்க. 1 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ சர்க்கரை, வெள்ளம், அதெல்லாம் உருகி போனதெல்லாம் பேசுறாங்க, தரமானதாக இருந்துச்சா? அப்போ தரமற்ற பொருளை நீங்கள் கொடுக்குறீங்களே, அப்போ ரேஷன் கடையில் நாங்கள் 20 கிலோ அரிசி போடுறங்கிறீங்களே, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு போகணும், அவங்க ரேஷன் கடையில் வாங்குற அரிசியை சாப்பிட்றாங்களா இல்லை அவங்க தனியாக எங்கேயாவது கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றாங்களான்னு பார்க்கணும். அதே போல் அவங்க வீட்டில் வந்து கார்பரேஷன் வாட்டர் தான் குடிக்கிறாங்களா இல்லை அக்வாஃபினா மாரி பெரிய தனியார் கம்பெனியுடைய வாட்டரை குடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதே போல் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய வேட்டி சட்டையை தான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அணிகிறாங்களான்னு பார்க்கணும். அப்போ எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரனா இருக்கா? நீங்கள் பாருங்கள், ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய வேட்டி சிலைகள் தரமட்டும் இருக்குல்ல, அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் அணியணும். ஆனால் அதே பொங்கலுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் கிண்டுவார் பார்த்துருக்கீங்களா? கீழே நெருப்புலாம் இருக்காது, மேலே ஷாம்பு போட்டு அந்த ஷாம்புக்கு மேலே நுரைய போட்டு நுர தள்ளும், அவங்க ஒரு பொங்கல் கிண்டுவாங்க. அந்தமாரி தமிழ்நாட்டு மக்களை இழிச்ச வேணாம் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் நீ பண்ணுற இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அரிசியை சாப்பிட்ணும், ஆனால் நீ மட்டும் நல்லா காசு கொடுத்து அரிசி சாப்பிடுவேன்னா எங்கே போச்சு? இதுதான் இங்கே பிரச்சனை. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அப்போலாம் போகிறீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு உடல்நிலை சரியில்லைனா ஜிஹெச் போகணும். ஜிஹெச்சில் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்குது? முதல்ல சுத்தம் இருக்கா, சுகாதாரம் இருக்கா, சரியான மருத்துவர்கள் இருக்காங்களா, செவிலியர்கள் இருக்காங்களா, எதுவுமே இல்லை. இப்படி பல்வேறு குறைகள் இந்த ஆட்சியில் இருக்குது. இந்த ஆட்சியை நடத்த தெரியாத ஒருவன் நடத்தினால், அதாவது குரங்கு கையில் ஒரு பூமாலையை கொண்டு போய் கொடுத்தா அந்த குரங்கு என்ன பண்ணுமோ, குரங்குக்கு என்ன தெரியும், அந்த மாலையை வந்து பிக்க தான் தெரியுமே தவிர, ஓ மாலை ரொம்ப அழகாக இருக்குது, அதை வந்து நம்ம பாதுகாக்கணும், இதை வந்து கசக்கக்கூடாது ஒரு பூ அப்படின்லாம் தெரியாது. அதேமாரி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். சரி சார், வருங்காலங்கள்லையாவது கரெக்டான ஆட்கள் கையில் கிடச்சி மக்கள் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்மவும் நிறைய விஷயங்களை எங்கள் கூட பரிமாறி கொண்டிருக்கீங்க சார், ரொம்ப நல்லா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பல இன்டர்வியூஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம FT பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.